सेंट जॉन व्यानिस गर्ल्स हायर सेकेंडरी स्कूल पल्लियाडी 10th स्टैंडर्ड मैथ्स अलजीब्रा एग्जांपल 3.14 फाइंड द एक्सक्लूडेड वैल्यूज ऑफ द फॉलोइंग एक्सप्रेशंस इफ एनी அதாவது பின்வரும் கோவைகளில் விளக்கப்பட்ட மதிப்பு காண் ஃபர்ஸ்ட் ஒன் x plus 10 by 8x செகண்ட் ஒன் 7p plus 2 by 8p squared plus 13p plus 5 थर्ड वन x by x squared plus 1 so the first one ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் x plus 10 by 8x இப்போ இதுல உள்ள denominator எடுத்து நம்ம செய்ய போறோம் இந்த denominator தான் இந்த விளக்கப்பட்ட மதிப்பு அல்லது excluded values னு சொல்லும்போது இந்த denominator உடைய வேல்யூவை பார்க்கணும் அதாவது 8x so the 8x equal to the denominator 8x equal to நம்ம 0 அப்படி எடுக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யிறதுக்கு that is equal to 0 அப்போ இதிலே x க்கு வேல்யூ என்ன வரும் 0 by 8 இப்ப 0 by 8 னால நமக்கு என்ன தான் ஆன்சர் 0 தான் ஆன்சர் சோ x equal to ஓ 8x equal to 0 வா இருந்தா x equal to நமக்கு என்ன வரும் அப்படினா 0 தான் வரும் சரியா இப்போ x வந்து 0 ஆகும் போது இதுதான் இதனுடைய எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இந்த இதனுடைய வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இதுதான் அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகுதுன்னா இஸ் அன்டிஃபைன்ட் when x equal to 0 இப்போ x க்கு 0 வேல்யூ கொடுக்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு அன்டிஃபைன்ட் மாதிரி ஆகுது அதாவது அன்டிஃபைன்ட் னு சொல்லும்போது அது வரையறுக்க இயலாதது வரையறுக்க இயலாது x க்கு வேல்யூ 0 ஆகும்போது சோ நம்ம என்ன எழுதலாம் அப்படினா this expression undefined when x equal to 0 அதாவது x 0 வா இருக்கும்போது இது வந்து undefined ஆயிரும் hence the excluded value is 0 ஏனா 0 இதுல வந்ததனால excluded value வந்து நமக்கு இங்க 0 அப்படி கிடைக்கும் இதே மாதிரி இப்ப செகண்ட் ப்ராப்ளம் நம்ம செய்தோம்னா செகண்ட் ப்ராப்ளம் 7p plus 2 by 8p squared plus 13p plus 5 இப்ப இதுல இருக்கக்கூடிய denominator எப்படி செய்யணும்ங்கறத கவனிங்க இப்ப இதுல இருக்கக்கூடிய denominator நம்ம எடுக்கறோம் denominator 8p 13p 8p 13 5p plus 5 அப்படி கிடைக்கும் so that is equal to இதல காமனா நம்ம 8p ஐ வெளிய எடுக்கறோம் 8p ஐ வெளிய எடுத்தா உள்ள இருக்க கூடியது p plus 1 அப்படி கிடைக்கும் இங்க ஒரு plus 5 நம்ம வெளிய எடுக்கறோம் வெளிய எடுக்கும்போது உள்ள நமக்கு கிடைக்க கூடியது p plus 1 close the bracket இப்போ 8p plus 5 சேர்த்து எழுதலாமா அதே மாதிரி p plus 1 காமனா இருக்கு சோ p plus 1 எழுதியாச்சு இப்போ ரெண்டுக்கும் இப்போ இது வந்து அன்டிஃபைண்டா இருக்கணும் அப்படினா இது வந்து என்ன எப்படி இருக்கணும் அப்படினா தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகணும் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அதாவது இந்த 8p plus 1 சாரி 8p plus 5 p plus 1 ஈக்குவல் டு 0 அப்படி நமக்கு கிடைக்கும் ஈக்குவல் டு 0 அதாவது 8p ஈக்குவல் டு 8p equal to minus 5 or p equal to minus 1 p equal to plus 1 வந்து இந்த பக்கம் வரும்போது minus 1 அதாவது p equal to minus 5 by 8 or p equal to minus 1 சோ இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு கிடைக்கிறது அதாவது இது வந்து அன்டிஃபைண்டா இருக்கு சோ தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் னு சொல்லும்போது இப்ப p க்கு கிடைத்த வேல்யூஸ் தான் என்னது நமக்கு வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் -5/8 -5/8 -1 சோ தீஸ் ஆர் தி ஆன்சர்ஸ் இப்போ இதே மாதிரி थर्ड ப்ராப்ளம் நம்ம செய்றோம் செய்யும்போது நம்மளுடைய थर्ड ப்ராப்ளம் x/x²+1 இப்ப இதனுடைய டினாமினேட்டர் மட்டும் நம்ம எடுக்கறோம் இதனுடைய டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா x²+1 = 0 இப்ப இது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படினு வரும்போது இது வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா 0 அப்ப x²= நமக்கு என்ன கிடைக்கும் சோ x²=
plus 1 இந்த பக்கம் வரும்போது minus 1. அதாவது x equal to நீங்க பார்த்தீங்க அப்படினா x equal to so square root of minus 1 னு வரும். இப்ப இது வந்து ஒரு ரியல் நம்பராக இல்ல. It is not a real number. So இதுக்கு வந்து இது வந்து it's not a real number. So நமக்கு ஈஸியா சொல்லலாம் there can be no real excluded values for the given rational expression அப்படி சொல்லலாம். So இது இப்படி கொண்டு வந்து முடிக்கலாம் நாம. இது minus 1 வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு minus 1ங்கிறது ஒரு ரியல் நம்பர் கிடையாது. இப்போ இதெல்லாம் இமேஜினரி. அப்படி பார்க்கும்போது x equal to square root of minus 1ங்கிறது ஒரு ரியல் நம்பர் இல்லாததுனால so there can be no real excluded value for this expression அப்படினு நாம இந்த ப்ராப்ளத்தை முடிக்கலாம். I hope you understood this problem. Thank you dear students.